இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஹலோ வீவாஸ், நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரானது இன்று முதல் தொடங்குகிறது. வருகின்ற ஆகஸ்ட் 13 வரை மழைக்கால கூட்டத்தொடர் நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தொடரில் மொத்தம் 19 அமர்வுகளானது நடத்த திட்டமிடப்பட்டு உள்ளது. இந்த கூட்டத்தொடரில் பல்வேறு முக்கியமான மசோதாக்கள் தாக்கல் செய்ய மத்திய அரசானது முடிவு செய்து உள்ளது. இதற்கு நாடாளுமன்றத்தை சுமூகமாக கொண்டு செல்வது மிகவுமே முக்கியமாகும். இதன்படிதான் அனைத்து கட்சி கூட்டத்தை மத்திய அரசானது இன்று கூட்டியது. நாடாளுமன்ற விவகாரத்துறை மந்திரி பிரகலாத் ஜோஷி தலைமையில் நடத்த கூட்டத்தில் அனைத்து கட்சிகளின் உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர். நாடாளுமன்றத்தை சுமூகமாக நடத்துவது குறித்து கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியை கைப்பற்றிய பிறகு நடக்கக்கூடிய முதல் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் இதுவாகும். தமிழ்நாட்டின் நலனுக்காக நாடாளுமன்றத்தில் குரல் கொடுக்க திமுக எம்பிக்கள் களமிறங்க உள்ளனர். நாடாளுமன்றத்தில் என்னென்ன திட்டங்கள் குறித்து பேச வேண்டும், எதனை எதிர்க்க வேண்டும், கேள்வி நேரத்தின் போது திமுக எம்எல்ஏக்கள் எப்படி செயல்பட வேண்டும் என்பது குறித்து திமுக எம்பிக்களுடன் முதல்வர் மு.க. ஸ்டாலின் சில நாட்களுக்கு முன்பே பார்த்தீங்கன்னா ஆலோசனை நடத்தினாராம். அப்போது பல்வேறு ஆலோசனைகளையும் யோசனைகளையும் திமுக எம்பிகளுக்கு முதல்வர் மு.க. ஸ்டாலின் வழங்கினார். காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டுவதில் கர்நாடக அரசு பிடிவாதமாக உள்ள நிலையில் மேகதாது அணை விவகாரத்தை பெரிய அளவில் கிளப்ப திமுக எம்பிக்கள் முடிவு செய்து உள்ளனர். மேகதாது அணை கட்டவிட மாட்டோம் என்று நாடாளுமன்றத்திலேயே மத்திய அரசு அறிவிக்க வேண்டும் என்று அனைத்து கட்சி கூட்டத்துக்கு பிறகு திமுக எம்பி டி.ஆர். பாலு அறிவித்ததன் மூலமாக மேகதாது விவகாரம் நாடாளுமன்றத்தில் பற்றி எரிய போகிறது என்பது தெளிவாகிறது. இது தவிர நீட் தேர்வு முடிவு மத்திய அரசின் கையில் என்பதால் தமிழ்நாட்டில் நீட் தேர்வில் இருந்து விலக்கு அளிக்க வேண்டும் என்பதை திமுக எம்பிக்கள் அழுத்தமாக பதிவு செய்து உள்ளனர். பெட்ரோல் டீசல் விலை உயர்வு, பொருளாதார வீழ்ச்சி, டெல்லியில் விவசாயிகள் போராட்டம் உள்ளிட்ட 13 பிரச்சனைகளை மையமாக வைத்து தான் மற்ற எதிர்க்கட்சிகளுடன் சேர்ந்து நாடாளுமன்றத்தில் குரல் கொடுக்க திமுக எம்பிக்கள் தயாராக இருக்கின்றனர். தமிழ்நாட்டைச் சேர்ந்த சமூக செயற்பாட்டாளர் ஸ்ரீதரன் சுவாமி சிறையில் மரணம் அடைந்ததை தொடர்ந்து இது பற்றிய உரிய விளக்கம் அளிக்கும்படி மத்திய அரசுக்கு நெருக்கடி கொடுக்கவும் திமுக எம்பிக்கள் திட்டமிட்டு உள்ளனர். இவை தவிர கொரோனா தடுப்பூசிகள் ஒதுக்குவதில் மத்திய அரசு மாநிலங்களுக்கு பாரபட்சம் காட்டுவதாக புகார் எழுந்துள்ள நிலையில் இவை குறித்தும் தங்களது கருத்துக்களை பதிவு செய்ய திமுக எம்பிக்கள் தயாராக இருக்கின்றனர். மொத்தத்தில் இன்று முதல் பார்த்திங்கன்னா நாடாளுமன்றம் பரபரப்பாக போகிறது என்பது மட்டும் தெரிகிறது. மேலும் இதன் மூலமாக என்னென்ன விளைவுகளானது இனி நடக்கப் போகுது அப்படிங்கிறதையும் நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். மேலும் இதை பற்றிய உங்களுடைய தனிப்பட்ட கருத்து என்ன அப்படிங்கிறதையும் எங்களோட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான அப்டேட்டான விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.